அதெல்லாம் சாபத்தில் வருது, அதாவது சித்தமே தெரியல சார், ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு சார், இம்மெச்சூரிட்டியில் வர்றது வேற, அது சரியாயிரும். ஆனா அவனுக்கு வில் ஆஃப் காடே தெரியாதான், அவன் கண் பார்க்கும் காரியங்களில் மதிமயங்கி போவாய். இட்ஸ் எ கர்ஸ். ஆனால் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் இதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் பிள்ளைகள் கண் பார்க்கிற அழகான விஷயங்களை பார்த்து மதிமயங்க மாட்டார்கள். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோம், ஆமென் சொல்லுவோம், ஆமென். சின் கான்சிக்வன்சஸ், இதெல்லாம் பாவத்தின் விளைவுகள். எனக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, ஏனென்றால் நாங்கள் நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கிறோம். ஆமென். வாசிப்போம் 23. உன் தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலமும் வெண்கலமும் கீழுள்ள பூமி இரும்புமாயிருக்கும். உன் தேசத்து மலையை கர்த்தர் புழுதியும் மண்ணுமாய் பெய்ய பண்ணுவோம். நீ அழியும் மட்டும் அப்படி வானத்தில் உன் மீது இறங்கும். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்த கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவத்தை மாத்திரமல்ல, இந்திய தேசத்தில் அத்தனை பேர் பாவத்தையும் நிவர்த்தி செய்கிற பலியாக அவர் இருக்கிறார். ஆமேன், 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 ஆமேன். சோ ஆகவே தேசத்திலே மழை பெய்யாது இருக்க வாய்ப்பு இல்லை. ஆமே. நேத்தே வந்து கர்த்தர் இன்னைக்கு போய் இதை பேசு, நேத்தே பெய்ய வச்சிட்டாரு. ஆமேன், ஹல்லேலூயா. அடுத்து நீ சுதந்திரிக்கும் தேசத்தில் நிர்மலமா மட்டும் கொள்ளை நோய் உன்னை பிடித்துக் கொள்ளும். அப்படின்னா என்ன? கொள்ளை நோய், நோய் வர, கொள்ளை நோய் வர. கொள்ளை நோய் என்பது பிளேக், பரவுறது. அது வராது, வராது, உங்க தேசத்தில் வராது. ஏன்னா தேவன் அதுக்கு மீறி வந்துச்சுன்னா தேவன் நீதி பெறலன்னு ஆயிரும். தப்பு செஞ்சாதான் வரும்னா, தப்பு செய்யணும், அதாவது பாவம் உள்ள பாவத்தை கீழ்பட்டவனுக்கு தான் வரணும், பாவத்தை கீழ்படாதவனுக்கு அது வர முடியாது. வாதை உன் கூடாரத்தை, ஆமென், பொல்லா போனக்கு நேர்காது. ஏனென்றால் ரத்தம் பூசப்பட்டவர்கள் நாம் இருக்கிறோம். கர்த்தருனை இலையினாலும் காய்ச்சலினாலும், காய்ச்சல் பாருங்க, காய்ச்சல் கூட பாவத்தில் வருதான் இல்லையா சொல்லுங்க. அப்ப உங்க எல்லாருக்குமே காய்ச்சலின் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது இயேசு நாமத்தினால. இவ்வளவு நாளும் என்ன நினைச்சுக்கிட்டோம், காய்ச்சல் தானே, காய்ச்சல் சாபத்தோட லிஸ்ட்ல வருது. ஆமே, சாபத்தோட லிஸ்ட் வருது. அதனால எனக்கு காய்ச்சல் வர வேண்டிய அவசியம் இல்லை. உபாகமம் 28 படி அது சாபத்தோட லிஸ்ட், எனக்கு அது வராது. அதுக்கு பிற்பாடு பைபிள் சொல்லுது, எதிரிகள்கிட்ட வந்து வந்து நீ வந்து மாட்டிக்குவ, எதிரி வந்து உன் என்ன செய்வான், இது பண்ணுவான், உன் ராஜா இன்னும் ராஜாக்கு அடிமையாயிருவான். நண்புக்குரியவர்களே, அடுத்து வந்து குருட்டாட்டம், புத்தி மயக்கம், இதெல்லாம் சாபத்தில் வருது, அதாவது சித்தமே தெரியல சார், ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு சார், இம்மெச்சூரிட்டியில் வர்றது வேற, அது சரியாயிரும். ஆனா அவனுக்கு வில் ஆஃப் காடே தெரியாதான், அவன் கண் பார்க்கும் காரியங்களில் மதிமயங்கி போவாய். இட்ஸ் எ கர்ஸ். ஆனால் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் இதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் பிள்ளைகள் கண் பார்க்கிற அழகான விஷயங்களை பார்த்து மதிமயங்க கரங்களை தட்டி ஆமேன் சொல்லுவோம், ஆமேன் சொல்லுவோம், ஆமேன். நானும் என் பிள்ளைகளும் மதிமயங்க மாட்டோம். ஆமேன். கர்த்தர் எங்களை அதிலிருந்து விடுதலை ஆக்கியிருக்காரு. மதிமயக்கம், கண் காணும் காணியங்களில் மதிமயக்கம் என்பது ஒரு சாபம். கர்த்தர் இந்த நாட்கள் அந்த சாபத்தில் உங்களை விடுதலை ஆக்கியிருக்கிறார். நீ போருக்கு போயிருக்கும் போது, நீ ஆராதனைக்கு போயிருக்கும் போது உன் தேசத்தை யாரும் இச்சிக்க மாட்டானா, அது ஒரு ஆசீர்வாதம் தெரியுமா உங்களுக்கு. ஆமா, உங்களுக்கு அழகான ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா அதை இன்னொருத்தர் இச்சிக்க மாட்டான், அந்த இச்சை அவனுக்கு என்ன செய்யாது, வராது. உங்கள் பிள்ளை அழகா இருக்கலாம், உங்க மனைவி அழகா இருக்கலாம், இயேசு நாமத்தில். ஆமா, பைபிள் சொல்லுது உன்னுடைய பொருட்கள் எதையும் யாரும் இச்சிக்க மாட்டாங்க. ஆமா, தைரியம் வெளியே வரலாம், அப்படியே பயந்து 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 வீட்டுக்கலாம். ஆமா, வெளியே வச்சு போட்டுவேன், இந்த வேலையே இருக்கக்கூடாது. ஆமா, இதெல்லாம் ஒரு சாபக்கேடு. மனைவியை வந்து அதாவது பாதுகாப்புக்காக நீங்க கருதுவது வேற, இந்த மாதிரி மேட்டர்ல பயந்து ஆமேன். எதுவுமே எனக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை எதுவும் இச்சிக்காது. ஆமேன், இச்சிக்க முடியாது, அது வராது அவனுக்கு இயேசு நாமத்தில். இது எல்லா ஆசீர்வாதமா தேவன் கொடுக்கிறார் பாருங்க. ஆமென் சொல்லுங்க.